இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் உள்ள கழிப்பறைகள் போதிய பராமரிப்பு இல்லாததால் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை மேம்படுத்தி தர வேண்டும் என கூறி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த 1992 இந்திரா காந்தி விளையாட்டரங்கம் கட்டப்பட்டது. இங்கு 400 மீட்டர் சுற்றளவு ஓடுபாதை, புல்வெளி மைதானம், வீரர்கள் தங்குமிடம், பார்வையாளர்கள் அமர கேலரி ஆகியவை அமைக்கப்பட்டன. இத்துடன் கால்பந்து, நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், ஹாக்கி, கையுந்து பந்து, கைப்பந்து மைதானங்களும் உருவாக்கப்பட்டன. பிறகு 80 லட்சத்தில் மின்விளக்கு வசதி செய்யப்பட்டது. பகல் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். மாநில அளவிலான போட்டிகளும் பகல் இரவு நேரங்களில் நடத்தப்பட்டு வந்தன. இதனால் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களும் குவித்தனர். தொடர்ந்து தேசிய போட்டிகளிலும் பங்கேற்று சாதித்து காட்டினர். இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பலரும் இங்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் வந்து செல்கின்றனர். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய கழிப்பறை வசதிகள் இங்கில்லாததால் அவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இருக்கும் கழிப்பறை வசதிகளும் போதிய பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்துள்ளன. இந்த விளையாட்டு அரங்கத்தினுள் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம் அமைந்திருப்பதால் இங்கு வரும் சிறுவர் சிறுமியர்கள் விளையாட்டு வீரர்களுக்கும் உரிய கழிப்பறை வசதிகள் இல்லாததால் அவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உரிய வசதிகள் இல்லாததால் அங்கு வருபவர்கள் இயற்கை உபாதைக்கு திறந்த வெளியை பயன்படுத்துவதால் சுற்றுப்புறமும் பாதிப்படைகிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உரிய கழிப்பறை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.